ஸோ இந்த நரநாராயண தபஸ் பண்ணியிருக்கும் போது அவங்க ரொம்ப ஆஸ்திரியர் அண்டு பெனன்ஸ் பண்ணுவாங்க, அவங்கள யாரும் ஒன்றும் டிஸ்டர்ப் பண்ண முடியாது. இந்த மன்மதன் இருக்கிறானே, மன்மதனுக்கு என்ன வேலை? எல்லோரும் தூண்டு வைக்கிறான், இந்த மனசில் ஆசைகள் ஏற்பட்டு வைக்கணும். இந்த நரநாராயணன் கூட இது பண்ணலாம், அவங்களுடைய தபஸை பங்கம் பண்ணலாம். இது பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல் லேடிஸ் எல்லாம் அனுப்பலாம், அனுப்புகிற போது நரநாராயணன் நாட் அட் ஆல் டிஸ்டர்ப், அவங்க கொஞ்சம் கூட டிஸ்டர்பன்ஸ் ஆகவே இல்லை. நம்ம ஊர்வசி, அதுக்கப்புறம் ஒரு பேர் என்ன, மேனகா, அவர் துஷ்யந்த் மாமா விஸ்வாமித்ரா, விஸ்வாமித்ர தபஸ் பண்ணும் போது மேனகா வந்து டான்ஸ் பண்ணோம், விஸ்வாமித்ரக்கு தபஸ் பங்கமாகிவிடும். இங்க நரநாராயணனுக்கு நிறைய நிறைய பேர் எல்லாம் வந்துட்டாங்க, ஒன்றும் அசைய முடியல. அவங்களும் ஆச்சரியம் வச்சு, என்னடா இந்த மாதிரி. அதுக்கப்புறம் நரநாராயண காமிக்கிற உடம்புல இருந்து அவங்க டான்ஸ் பண்ணுற எத்தனை அழகாக இருக்கிறாங்களோ, அவங்க மிஞ்சின அழகான பெண்கள் இவருடைய உடம்புல இருந்து வருவாங்க நிறைய பேர். நீங்கள் என்ன என்ன இது பண்ணுது, என் உடம்புக்குள்ளேயே உங்களை மிஞ்சின அழகான பெண்கள் எல்லாம் என் உடலுக்குள்ளேயே இருக்கிறார்கள். அப்போ அவங்க எல்லோருக்கும் என்ன ஆகும், ஒவ்வொரு ஆணும் இந்த மாதிரி ஆஸ்திரியா இருக்கணும், பைனான்ஸ் பண்ணணும். இதை புரிஞ்சு கொண்ட பெண்களும் ஆண்களுக்கு தொலைவாகவே இருக்கணும். ஆனா இந்த கலியுகத்தில் அப்படி எல்லாம் இருக்கும், அதனாலதான் கஷ்டங்கள் நிறைய நிறைய ஆகும். முஸ்லிம்காரர்கள் ஹிந்து பெண்களே கல்யாணம் லவ் பண்ணிட்டு கல்யாணம் பண்ணிக்கிறாங்கன்றாங்க. எதுக்கு முஸ்லீம்ல நீ திட்டு, உன் பொண்ணு நீ ஹிந்துக்காரன், நீ உன் பொண்ணு கட்டி திட்டத்திலேயே வச்சுக்கவில்லை, நீ ஏன் சின்ன வயசுலேருந்து அதுக்கு சொல்லிக் கொடுக்கவில்லை. தவறுகள் அவங்க மேல சொல்றது என்ன லாபம், சாஸ்திரங்கள படிக்கவில்லை, தவறுகள் என்றைக்கும் அவங்க வெளியே இருக்கு, அது நமக்குள்ளேயே இருக்கும். நம்ம எப்படி பசங்களை வளர்க்குறோம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டா, லேடிஸ் இருந்தாக்க ரொம்ப ரொம்ப ஜாகிரத. பெத்த அப்பா கூட பொண்ணு வயசுக்கு வந்துட்டாக்க பொண்ணை தொடக்கூடாது. பெண்ணு வயசுக்கு வந்துட்டால் அந்த வயசுக்கு வந்த பொண்ணை கூட பெத்த அப்பா கூட தொடக்கூடாது, அதுதான் சாஸ்திரம். அத்து கூட அம்மா அம்மாந்தான் கூப்பிடணும், இதுதான் சாஸ்திரம். இது நம்ம பண்பாடு, இப்போ எங்க மரியாதையே இல்லையே நினைக்கிறேன் இருந்தாலும் உலகத்தில் நினைக்கிறதா இருக்கு தெரிஞ்சுக்கலாம் படிக்க வேண்டியதா இருக்கு. ரொம்ப ரொம்ப அசிங்கமாக இருக்கும். அடுத்தவங்க தான் நம்ம தவறுகள் சொல்கிறோமே தவிர, தன்னையில தவறு இருக்கு என்று யாரும் உணர்வு இல்லை. தான் நல்ல ஸ்ட்ராங்காக இருந்தாக்க அடுத்தவங்க என்ன நம்மளை என்ன பண்ண போகிறான் இல்லையா? அதனால இது ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். இந்த மாதிரி ரம்பா மூசி செலஸ்டியல் கேர்ள்ஸ் அவங்கள ஒன்றும் பண்ணாமல் போயிட்டார். அது போல நரநாராயண் போல ஒவ்வொரு மனிதனும் இருக்கணும், அதுதான் ஆஸ்திரிக்கு. இதுக்கு தான் பகவானு சத்துர்வர்ணம் தயார் பண்ணார் இல்லையா? சத்துர்வர்ணம் பண்ணாக்கா பிராமண சத்திய வைசிய சூத்திரம் ஆசிரமங்கள் நாலு பண்ணார், பிரம்மச்சாரி கிரகஸ்த வானப்பிரஸ்த சந்யாசி. இதெல்லாம் பாருங்க, நாலு ஆசிரமத்திலே 75% வித்தவுட் லேடிஸ்,
ஒன்னே ஒன்று கிரகஸ்தில் மட்டும்தான் லேடிஸோட இது கலந்து இருக்கலாம், மற்ற மூணு இதில் இருக்கக்கூடாது. அப்போ யோசிச்சு பாருங்க, லேடிஸ் இருந்தாலே இந்த உலகத்தில் தன்னை அறியும் விஞ்ஞானத்துக்கு அவங்கெல்லாம் ஒரு என்ன சொல்றது, தடை, ஸ்டாம்பிங் பிளாக், தடங்களுக்கு வறந்துகிறோம். இது உடனே டிவியில் முதல் முதல்ல வருவா, ஒரு டிவி ப்ரோக்ராம் நடந்துட்டே இருக்கும், கட்டன் ஆகிடும், உடனே போடும், தடங்களுக்கு வருகிறோம். இப்போ தடங்கள் என்றது இல்லை, இது கூட இல்லையா, அதுக்கு அந்த மாதிரி காலம் மாறிடுச்சு. ஒவ்வொரு தவறு நம்மளே பண்ணி கொண்டு இருக்கின்றோம், அடுத்துக்கு மேலே சொல்கிறோம் இல்லையா. நம்மளே முஸ்லீம்ஸ்லாம் வர வச்சிட்டோம், செக்குலர் இந்தியா செக்குலர் இந்தியா சொல்லிட்டு, இப்போ நம்ம எல்லோரும் திட்டிகிட்டு இருந்தாக்க என்ன லாபம் இல்லையா.